Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இட்லி பொடி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். கடையில வாங்கி சாப்பிற அதே சுவையோட நம்ம வீட்ல எப்படி சுலபமா செய்யறது இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 12 காஞ்ச வெத்தலை எடுத்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் அதிகமான வெத்தலை எடுத்துக்கேன். காரம் கம்மினா ஒரு 15 வெத்தலை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 9 பல் பூண்டு 2 கொத்து கருவேப்பிலை. இப்ப வெத்தலை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நீங்க விருப்பப்பட்ட கருவேப்பிலை இன்னும் ஒரு 2 கொத்து கூட அதிகப்படுத்திக்கலாம். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. 2 கட்டி பெருங்காயம், சின்ன சின்ன பீஸா இருக்கிற 2 கட்டி பெருங்காயம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். எப்பவுமே இட்லி பொடிக்கு கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது நல்ல மணமா இருக்கும். இப்ப எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு அடுப்ப சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்ப நம்ம வறுத்தது எல்லாமே சூப்பரா வறுபட்டு இருக்கு, இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்த அரை கடாயில ஒரு கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதையும் வந்து நல்ல கோல்டன் கலர் வரணும். இப்ப நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் உளுந்து எடுத்தீங்கன்னா 100 கிராம் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இட்லி பொடிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை வந்து மிளகு கொடுக்கும். இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்ப நல்லா வந்து ஆறிடுச்சு, சுத்தமா வந்து ஹீட் இல்லாம மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்பவுமே இட்லி பொடி வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருந்துச்சுன்னா சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப டேஸ்டியான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.